சொல்லிச்சு. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடினா ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ அது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டிட்டோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது பத்தவே பத்தாது. எனிவே 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாதையில் அது சின்ன ஒரு மேல்கள் மட்டும்தான், நம்ம இன்னும் பயணிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். சரி, ஓகே. டக்காஷி கேசில் இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் மாதிரியே இருந்தாலும், மற்ற ஸ்போர்ட்ஸ் ஷோவை என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற ஷோ பார்க்கும்போது இவன் எப்போ ஜெயிப்பா அப்படின்னு தான் பார்த்துட்ருப்போம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் எப்போ ஊந்து வாரமா அப்படின்னு தான் இந்த ஷோ நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நமக்கு இந்த ஷோவை விட கலந்தணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டக்காஷி கேசில் போகவ தாண்டி வரையிலையும் வந்திருக்காது, இருந்தாலுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஷோவாக அது இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஷோவை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது யார் உருவாக்குனது, ஸோ அவர் யாருன்ற பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற விஷயத்தில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. என்ன தான் போக்கோ சேனலில் பல ஷோஸையும் பல கார்ட்டூன்ஸையும் பார்த்து ரசிச்சிருந்தாலும், இந்த ஷோ நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஐகானிக்காக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ மற்ற எல்லா ஷோவிடையுமே ரொம்ப யூனிக்காகவும் புதுசாகவும் இருந்திருக்கும். சரி, ஓகே. இந்த டகாஷி கேசில் நமக்கு 2004 இருந்தால் நம்மளால தெரிஞ்சிருக்கோம். சரியாக சொல்லணும்னா 2004 போக வந்ததுக்கப்புறம் தான் மார்ச் 1, 2005 இந்த ஷோவை நம்ம போகவலையே பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஷோ டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது 1986. என்னப்பா சொல்கிறேன், அச்சு உண்மை சொல்ல அப்படின்னா, இந்த ஷோவை 90s kids early 2000 kids 2K kids கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆனால் இது உண்மை டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது 80s. ஸோ ஒரிஜினல் அந்த ஷோ என்னதான் ஜப்பானில் உருவாக்கப்பட்டிருந்தாலும், ஓவர்சீஸ் விஷனில் உலகம் பூரா இது பயங்கர ஃபேமஸாக இருந்தது. உலகம் பூரா பல ரசிகர்களை இது பெற்றிருந்தது. உன்னை சொல்ல அந்த ஷோவை இந்தியா, அமெரிக்கா, யூகே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஷோ உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பேர் இந்த ஷோவோட பேரில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் ஜப்பானிய பிரபலமான டக்காஷி கிட்டானோ. அவருடைய பேரான டக்காஷின்றத இந்த ஷோவுக்கு வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கே அந்த பேர் வச்சா அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆச்சு, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆக்டர், காமெடி ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், டெலிவிஷன் ப்ரெசன்டர் அண்ட் ஆத்தர் அப்படின்ட்டு பன்முகங்களை தனக்குள்ளே வச்சுருந்தவர். ஸோ அது ஒரு முகம் தான் இந்த ஷோ. ஆச்சு, ஒன்று சொன்ன அப்படின்னா, இவர் ஜாப்பனீஸ் படத்தில் மட்டும் ஒர்க் பண்ணல, தமிழ் படம் ஒன்றிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ் படத்தில் கதாசிரியராக கதை எழுதி கொடுத்துருக்காரு. ஹலோ பாஸ், என்ன பாஸ் போய் சொல்கிறீங்க, இவர் அப்போ தமிழ் படத்துக்கு வந்தார் சொல்கிறேன் டீட்டர். ஆச்சு, ஒன்று சொன்ன அப்படின்னா, 2010 நந்தலாலா அப்படின்ற படத்தை நம்ம மிஷ்கி டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட டைரக்டர் வேணாலும் மிஷ்கி தான் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கதை யார் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம டக்காஷி கிட்டானது தான். ஸோ அவருடைய கிகிஜிரோ படத்தை ஆடைய போட்டு தான் இவர் நந்தலாலா எடுத்திருப்பார். அது இன்ஸ்பிரேஷன் இவர் சொல்லிக்கிட்டாலும், விக்கிபீடியாவை தாண்டி படத்தை எண்ணத்துலேயுமே இவ்வளோ பேர் இருக்கவே இருக்காது. எழுத்து இயக்கம் அப்படின்ட்டு மிஷ்கின் பேர் தான் இருக்கும். அது ஒரு பெரிய டாபிக், அது அடுத்ததாக போட ட்ரை பண்ணுறேன். கான்செப்ட் ஆஃப் டக்காஷி கேசில். இந்த ஷோ என்ன தான் தடி கிழ்கிற கேமாக இருந்தாலும், இந்த கேம் ஷோக்குள்ளேயே ஒரு சின்ன கான்செப்டை, அதாவது சின்ன ஸ்டோரியிலேன்னு டக்காஷி இதில் வச்சுருப்பார். அதாவது இந்த விஷயம் நடக்கிறது எல்லாமே டக்காஷியோட கோட்டைக்குள்ள தான். அதாவது டக்காஷியோட கோட்டைக்காக தான் இவங்க பயங்கரமாக போடிக்கிட்டு இருக்காங்க. இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஒரு சோல்ஜர்ஸ் தான். இவங்கள வழிநடத்தக்கூடியவர் ஜெனரல் டானி அப்படின்றவர் தான். ஸோ ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் குச்சி வச்சு நின்று இருப்பார் இல்லையா, இவர் தான் ஜெனரல் டானி. ஸோ இவர் தான் இந்த வீரர்களை ஒரு மிகப்பெரிய பொருளாக தயார்படுத்துகிறாரு. அதாவது டக்காஷியை அழிச்சிட்டு அவர் கோட்டை கைப்பற்றதுக்காக இவங்க எல்லாருமே தயார்படுத்துகிறாரு. போட்டியோட ஆரம்பத்தில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாலும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதான் ஷோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, பல பேர் கலந்துக்கிற மாதிரியான ஸ்டேஜ் இருந்திருக்கும். அப்படியே போக போக ஒவ்வொரு ஸ்டேஜுமே டஃப் ஆகிடும், கிட்டத்தட்ட ஸ்குவிட் கேம் மாதிரி. அதுக்காக ஆளுங்களை மர்டர் பண்ண மாட்டாங்க, மானத்தை வாங்கிடுவாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கொயர் மேஸ் இல்லைன்னா ஹனிகம் மேஸ், அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வழியை கண்டுபிடிச்சி போகணும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பாதி வழியில் டக்காஷோட ஆளுங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட மாட்டினீங்க அப்படின்னா மூஞ்சில் கறியை பூசி அசிங்கப்படுத்திடுவாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ மூஞ்சில் கறியை பூசிட்டாங்க அப்படின்னா பிளேயர் எலிமினேட் தான்.
இப்படின்னா ஒரு சில பேர் சீட்டிங் பண்ணி அதாவது அந்த மேஸ்மலை ஏறிய சில பேர் தப்பிச்சு வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள மறக்கணுன்றதுக்காகவே அடுத்த செய்திகள்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதை விளாட்றவங்க தான் கஷ்டமாக இருக்க தவிர பார்க்க நமக்கு அது பயங்கர காமெடியாக இருக்கும். இதெல்லாம் சொன்னால் அப்படின்னா ஸ்கிப்பிங் ஸ்டோன்ஸ் நதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே கூட கல்லுங்க வச்சுருப்பாங்க. இந்த கற்களில் சிலது உண்மையான கற்கள், பலது டூப்ளிகேட் கற்கள். தர்மகுளம் மிதக்க வச்சு பிளேயர்ஸ் ரொம்பவே ஏமாத்திருப்பாங்க. என்னங்க கல்லு பறக்குது? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொட்டாங்குச்சில உட்காந்துட்டு போறது ஒயிட் அவுட் ஸ்டேஜ்ல சுத்திக்கிட்டு சைட்ல ஏறி மீனை தாண்டி போறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட வித்தியாசமான வினோதமான பல ஸ்டேஜ்கள்லாம் இந்த ஷோல இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா ரைஸ் போல் டவுன் ஹில் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலுக்குள்ள ஆளை உட்கார வச்சு மேலே தள்ளி விட்டுருப்பானுங்க. அந்த டைமில் பார்க்கும்பொழுது இது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பேர் கூட நேரத்தில் படிக்க தெரியாததுனால இதுக்குன்ட்டு நானையும் தம்பியும் சேர்ந்து வேற ஒரு பேர் வச்சுருப்போம். இந்த பவுலை பார்க்கறதுக்கு அந்த டைமில் கொட்டாங்குச்சியமாக இருந்ததுனால கொட்டாங்குச்சியில் போகிற கேம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பேர் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பல ஸ்டேஜுக்கு பல பேர் வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஒருவேளை நீங்களே தான் வேறு பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காமன் மாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே கட்டம் கடைசியாக பிரிட்ஜ் பால் அப்படின்ற ஸ்டேஜில் கோல்டன் பாலை எடுத்துக்கிட்டு பிரிட்ஜை தாண்டி பீதிகளை சுட்டுக்கிட்டு இருக்க டகேஷி ஆளுங்களை சமாளிச்சுட்டு போ அப்படின்ட்டு போட்டியாளர்களை பொறியியல் ஆகியிருப்பாங்க. இந்த சின்ன பிரிட்ஜில் இந்த பால் எடுத்துகிட்டு போகிறத பெரிய கஷ்டம். இல்லை டகேஷோட ஆளுங்க வேறு பீதிகளை சுடும்பொழுது ஸ்டெடியான ஆளுங்க கூட தடுக்கி விழுந்துருவாங்க. ஸோ அந்தளவு தான் டஃப்பாக இந்த ஸ்டேஜ் இருந்திருக்கும். இவங்க பிளேயரை கீழே விழுக்கிறது கூட மேட்டர் இல்லை. கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்து கேலி பண்ணி கொடூரமாக சிரிச்சுட்டு இருப்பானுங்க. சரி ஓகே, இதெல்லாம் கடந்து போனீங்க அப்படின்னா தான் உங்களால் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இத்தனை பேரை காலி பண்ணிட்டு இத்தனை பேசை கம்மி பண்ணது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மிஷனில் அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் டக்காஷியோட ஆளுங்களுக்கும் ஜென்ரல் டானியோட ஆளுங்களுக்கும் நடுவில் ஒரு போர் நடக்கும். அந்த போருக்காக தான் இவங்கள டேனி தயார் பண்ணியிருப்பாரு. ஸோ கட்ட கடைசியாக எத்தனை பேர் மிஞ்சுறாங்களோ அவங்கள வச்சு தான் டேனி போர் புரிஞ்சாகணும். அது ரெண்டு பேராலும் சரி அஞ்சு பேராலும் சரி ஃபைனல் மிஷனில் நம்ம டகேஷியே நேருக்கு நேராக போட்டியாளர்களை எதிர்க்க டேரக்டாக வந்துடுவார். அவரையும் வீழ்த்தி அவங்க ஆளுங்களும் வீழ்த்திட்டோம் அப்படின்னா அவருடைய கோட்டை நம்மளோட தான் மாறிடும். இது முத்து பண்ணி கோட்டை இதில் ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரையும் கொடுத்துருப்பாங்க, போட்டியாளர்கிட்ட வாட்டர் கண்ணை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா அது லேசர் கண்ணாக மாற்றிருந்தாங்க. லேசர் கண்ணால் எதிராளிங்களோட வண்டியில் இருக்கிற பாயிண்ட்டுங்க சுட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வண்டி டியாக்டட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி டியாக்டட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போட்டியாளர்கள் ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் டக்காஷோட ஆளுங்க இவங்க வண்டியை பார்த்து சுட்டாங்க அப்படின்னா இவங்க வண்டி மொத்தமாக கனெக்ஷன் கட் ஆகிடும். ஸோ பிளேயர்ஸ் சீக்கிரமாக தோற்றுடுவாங்க. பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் டக்காஷியை பீட் பண்ண முடியும். பிளேயர்ஸ் கம்மியாகிட்டாங்க அப்படின்னா ஜெனரல் டானிக் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இந்த டக்காஷி கேசலில் எத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி ரொம்ப யோசிக்காதீங்க. உண்மையாக டக்காஷி கேசலில் ஜெயிச்சது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா 10 இல்லை 20 இல்லை, மொத்தம் வெறும் 8 பேர் தான். உண்மையான இளவுக்கு இது வரைக்குமே 12 பேருக்கு மேலே போயிருப்பாங்க. ஆனால் டக்காசி காசில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சது வெறும் 8 பேர் தான். ஆக்சுவலி ஃபேன்ஸ் மத்தியிலுமே இது ஒரு மீம் ஒன்று இருக்குது. நிலவுக்கு போனவங்களோடவே டக்காசி காசு ஜெயித்தவங்க ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ பிளேயர்ஸ் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ முழுக்க முழுக்கவே வெற்றி தோல்வியை பேசுகிற ஷோ கிடையாது. இது முழுக்க முழுக்கவே ஃபன்னுக்கான ஒரு ஷோ தான். பிளேயர் ஜெயிக்கிறத விட தடுக்கடிச்சு கீழே விழுறதையும் சேர்த்துல விழுந்து சுண்ணாம்பாகிறதையும் பார்க்கும் போது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுதான் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும். அது மூலமாக டிவியில் பாடுற போது பார்த்தீங்க அப்படின்னா இவனோட விளையாடிட்டு இருக்கானுங்க, நான் போனால் தான் ஜெயிச்சிருவேன், இவங்களுக்கு விளையாடவே தெரில அப்படின்ட்டுலாம் சின்ன வயசுலாம் கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. இதுக்கு நான் போயிருந்தாலே ஈஸியாக ஆடிருப்பேன், என்ன அவுத்து போட்டேன். ஸோ இதுதான் இந்த கேமோட முக்கியமான கான்செப்டே. மேபி ஸ்குட் கேமோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இந்த ஷோ இருந்திருக்கலாம். டகேஷி கேசில் எங்கே உருவாக்கப்பட்டது? ஸோ அந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்கவே ஒரு சின்ன செட்டுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரி இருக்கவே இருக்காது. சுற்றி மதி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு மலை இருக்கும், காடு இருக்கும், திடீர்னு ரிவர்லாம் இருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சின்ன செட்டப் போடாமல் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் தான் இந்த ஷோவை ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது யாரோட ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ஸ்டுடியோ. சாரி, டிவிஎஸில் டிவிஎஸ். ஸோ இந்த இமேஜ் தான் இந்த மொத்த ஷோ நடந்த ஸ்டுடியோவோட மேப்.
இந்த ஷோவில் காட்டப்படுற சில ஏரிகளும் குளங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இவங்கள உருவாக்குனது தான். இந்த ஷோவுக்காகவே வேணும்ட்டு குளத்தை வெட்டி போட்டியாளர்களை புலம்ப வச்சுருப்பாங்க. உண்மை சொல்லலாம், இந்த ஷோ ஒரிஜினலாகவே வெறும் 133 எபிசோடு மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. நம்ம டிவியில் பார்த்ததும் அந்த 130 எபிசோடுகள் தான். ஸோ அதே எபிசோட்ஸை தான் போகலை மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதுவும் இந்தியில் டப்படி போட்டிருப்பாங்க. இது ஒரு ஃபன்னான ஷோ. ஸோ இது காமெடி ஆகணும் அப்படின்றதுக்காகவே, இது கமெண்ட்ரி கொடுக்கறதுக்காக பாலிவுட் ஆக்டரான ஜாவத் ஜாஃபீரை இதில் பேச வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் ஷோக்களுக்கு இவர் தான் பேசியிருப்பார். ஒரு சில ஷோக்கு மட்டும் சுனில் பால், நவீன் பிரபாகர், அஷான் குருஷி மாதிரி ஆக்டர்ஸ் சில எபிசோடு மட்டும் பேசியிருப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் இவங்க இந்தியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த டைம் பார்க்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு சுத்தமாக புரியவே புரியாது. ஆனால் அந்த ஷோ மட்டும்தான் விஷுவலாகவே பார்க்குறதுக்கு வேற அவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கதைக்காக இந்த ஷோவுக்கு கோல்டன் லைன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இதை கொடுத்தது ஜப்பான்காரங்க இல்லை, இட்டாலிக்காரங்க. ஸோ வேறே இந்த ஷோ அவார்டு வின் பண்ணியிருந்தது. மேலது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி தமிழ் படத்தையும் மலையாள படத்தையும் இந்தியாரங்க பாலிவுட்டில் ரீமேக் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஷோவுமே ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேனல் 7 அப்படின்னு நெட்ஒர்க் இந்த ஷோவுக்கான ரைட்ஸை வாங்கி இதை 2010 ரீபூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு காமெடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீபூட் ஷோ பெருமாள் ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இதில் இருந்த காமெடி நிறைய பேருக்கு பத்தாமே போயிடுச்சு. ஸோ என்ன இருந்தாலும் கிளாசிக் கிளாசிக் தான். இது மட்டுமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு பேட்டர் ராயல் கேம்ஸை ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த கேம்ஸ் வர்றதுக்கு ஒன்றாவது காரணமான பேட்டர் ராயல் அப்படின்ற ஒரு படம் வர்றதுக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த கேம் ஷோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை பேஸ் பண்ணி தான் ஃபால் கைஸ் வீடியோ கேமையும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ டக்காசி காசில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே ஏகப்பட்ட சேஜஸ் இருந்திருக்கும். ஸோ இதில் எந்த சேஜ் உங்களுக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த சேஜ் நீங்கள் உண்மையிலேயே ஆள ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள். அச்சுமே இல்லாமல் டக்காசி காசில் போய் தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அந்த ஷோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவை பற்றின உங்கள் அனுபவத்தையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்த ஷோ பற்றி பேசணும் அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷோவை நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ நம்மளும் அடுத்த அளவுக்கு போக முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரியான ஸோ சந்திக்கிறேன், விடுறேன், பாய்.